ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजताम कल्पवृक्षाय नवताम कामधेनवे। अस्ट्रो टेंपल टीवी नेयर्गल अनेवरुक्कुम इनिय अन्ब वणक्कम। एल्लोरुम एल्ला नलमुम वळमुम पेट्रु वाळ एल्लाम वल्ल इरैवने अनुदिनमुम प्रार्थिप्पदु उंगल ज्योतिडर रवींद्रराव। इदुवरैक्कुम अस्ट्रो टेंपल टीवी चैनलै सब्स्क्राइब செய்யவில்லை அப்படின்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் தெரியும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. சரி, பிளவ வருஷம் ஆவணி மாதம் 17/8/2021 முதல் 16/9/2021 வரை உள்ள காலகட்டம் சிம்ம ராசி சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதைத்தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம். ராசி கட்டத்தில் 5வது ராசி அதிபதி சூரிய பகவான். பலன்களை பார்க்கும் முன் இந்த மாத ஆரம்பத்தில் உள்ள கிரக நிலைகளையும் இந்த மாத கிரக மாறுதல்களையும் பார்ப்போம். ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன், செவ்வாய் புதன், கன்னியில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன் கேத்து, மகரத்தில் வக்ரசனி, கும்பத்தில் வக்ரகுரு. இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். கிரக மாறுதல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புத பகவான் 10ஆம் தேதி கன்னி ராசிக்கும், செவ்வாய் 20ஆம் தேதி கன்னி ராசிக்கும், சுக்கிரன் 20ஆம் தேதி துலாம் ராசிக்கும் இடம்பெயர்கிறார்கள். குரு பகவான் இந்த மாதம் 29ஆம் தேதி மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். 31ஆம் தேதி பின்னிரவு சுமார் 1:13 சூரிய பகவான், அதாவது உங்கள் ராசிநாதன், சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடம்பெயர்கிறார். இது இந்த மாதத்திய கிரக மாறுதல்கள். ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் எப்படி இருக்கிறது. ஃபஸ்ட்டு திங் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். சரி சார், அது என்ன சார் நமக்கு நன்மைகள் நன்மையா? இப்போ ஜென்ரலாக சொல்லுவோம், உடம்பு நல்ல திடகாத்திரமாக இருந்தால், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் நோய் எளிதில் அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ராசியில் ராசிநாதன் பலம் பெற்று விளங்குவதால் தீமைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு மிக 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 குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பகவானை. ஸோ எதை எப்படி செய்யணும், யாரால் செய்யணும், யாரை கூப்பிட்டா இந்த ஒர்க்கை முடியும் அப்படின்றத தெளிவாக செய்யக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு அமைப்பு இருக்கு. கூட யார் இருக்காரு? புத பகவான் இருக்காரு, போர் தளபதி செவ்வாயும் கூட இருக்காரு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிக அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. புத பகவான் 2/11 உண்டான அதிபதி, பணம் தேடி வரும், தனஸ்தானம் தேடி வரும், தனஸ்தானம் 2ஆம் இடம், அதற்குண்டான அதிபதி புத பகவான். எனவே பணம் உங்களை தேடி வரும், அது உங்களுக்கு மிகுந்த லாபமாக இருக்கும். ஏனென்றால் புத பகவான் 11வது லாபஸ்தானமாகிய 11வது வீட்டுக்கும் உண்டான அதிபதி. சரி சார், செவ்வாய் கூட இருக்காரே, செவ்வாய் உங்கள் வீட்டுக்கு 4வது வீட்டுக்கு உண்டான அதிபதி. 4வது வீடு அப்படின்னு சொல்லும்போது சொத்து சேர்க்கை சம்பந்தப்பட்ட ஸ்தானம், அதே போல பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டுக்கு உண்டான அதிபதி. ஸோ சூரிய பகவான் கூட்டின கூட இருக்கிற நட்பு கிரகமான புத பகவானும் நட்பு கிரகமான செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருப்பதால் இந்த நீங்கள் நினச்ச காரியம் நினச்ச நேரத்தில் பர்ஃபெக்டாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் போர் தளபதி, புதன் கணக்கன், சூரியன் ராஜா. இப்போ இந்த காம்பினேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ செய்ய வேண்டியதை பக்குவமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை, உங்களுடைய சொல் பேச்சை கேட்க பலர் காத்திருப்பார் அப்படின்னே சொல்லலாம். சொத்து சேர்க்கை, வாகன சேர்க்கை, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கர பகவான், 2ஆம் இடத்திலிருந்து சுக்கர பகவான் வந்து மாதம் ஆரம்பித்தாலும் 20ஆம் தேதி அவர் 3ஆம் இடத்திற்கு ஆட்சி பலம் பெற்று வழங்குகிறார். உடன் பிறந்த சகோதரிகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதே போல உங்கள் சகோதரிகளால் உங்களுக்கும் ஆதாயம் கிடைக்கும், குறிப்பாக மூத்த சகோதரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் நல்ல விஷயம், நல்ல விதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. சரிங்களா, திருமண பேச்சுவார்த்தைகள் விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் சற்று காலதாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்று விளங்குவதும்,
ஏழாம் இடத்தில் வக்ரம் பெற்ற குரு பகவான் இருப்பதும் இந்த மாத இறுதிப்பகுதியில் தான் அவர் மகர ராசிக்கு இடம் பெறுகிறார். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சார அடிப்படை அப்படின்றது அவ்வளவு சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் பேச்சுவார்த்தைகள் ஜாதகம் பார்க்கறது இது எல்லாமே நிறையா வேலன்ஸ் வந்துட்டுருக்கு இது எல்லாமே வரைக்கும். இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சார் நான் மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் பதிவு பண்ணேன் சார், என்னத்தில் எந்த பதிவு பண்ண 2 மாதம் ஆச்சு, அட்லீஸ்ட் ஒரு நாங்கள் தான் போய் கால் பண்ணுறோம், ஒரு என்கொயரி கூட எனக்கு வரமாட்டேங்க சார் அப்படின்னு யார் நினைக்கிங்களோ அவங்களுக்கு எல்லாருமே அது என்கொயரி வர ஆரம்பிக்கும். அதன் மூலமாக ஜாதக பரிவர்த்தனைகள் நடக்கும், இதெல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. ஆனால் திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்போது முடிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதக அடிப்படையில் தசாபுக்தி யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு நிச்சயம் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்து நிச்சயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் ஜாதக அடிப்படையில் எனக்கு இன்னும் திருமண யோகம் வரலன்னு ஜோசியம் சொல்லியிருக்கார் சார், பட் 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்காரு, குருபலன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவு. 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு, ஆனால் 7ஆம் இடத்துக்கு உண்டான பதி 7க்கு விரயஸ்தானமாகி 6ஆம் இடத்துல இருக்கார். கோச்சார ரீதியில் சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான், ஆனால் திருமணத்துக்கு உண்டான அமைப்பை காட்டாருன்னா இந்த இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் வாய்ப்பு குறைவு. அதே போல் உங்களுக்கு பணிபுரியும் நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்கிறேன், ஹையர் அஃபிஷியல் ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கு எந்த தொந்தரவும் அவங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நன்மைகள் தான் நடக்கும். ஆனால் உங்கள் கீழ் பணிபுரிவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதே போல் எங்கன்னா வெளியிடத்தில் போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க நல்லது. கையில் எடுத்துகிட்டு போகிற பொருள் எங்களால் தவற விடும் வாய்ப்பு காணப்படுகிறது. பேச்சில் நிதானம், தெளிவு, பல விஷயங்களை வந்து தீர்க்க சிந்தித்து இதான் பார்த்தீங்கன்னா பழைய பாடத்திலேருந்து அனுபவங்கள் தாங்க சொல்லலாம். எப்பவுமே வந்து அனுபவ படிப்பு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னதான் டிகிரி ஹோல்ட் படித்தா கூட அனுபவ அறிவுன்றது அதுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. அந்த வகையில் அனுபவ அறிவு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. 3ஆம் இடத்திற்குண்டான மாத ஆரம்பம் அப்படின்ற ஒரு முதல் ஒரு 15 நாள் கணக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் முயற்சி சக்சஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்ற தெரியத்துக்கே கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். ஸோ அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, உங்களுடைய தடைகள் வெற்றியாக முடியும் அமைக்கும் வழிபாடாக அமையறதுங்க. நன்றி, வணக்கம்.